சரியான முறையில் வந்து ஒரு விசாரணை நடத்தப்படலை, சரியான முறையில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை, காவல்துறையினால் உளவுத்துறையினால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா இது எவ்வளோ பெரிய பாதிப்பை மக்களுக்கு மத்தியில் உண்டாக்கி இருக்கும். இதில் வந்து ரொம்ப நடக்கிறது பூரா சொந்த பகைங்க, சொந்த வந்து காழ்ப்புணர்ச்சி. இப்போ இவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கை, இதை நம்ம நியாயப்படுத்தலை. 2-3 நாட்களாக இந்த வாரத்தில் வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையை அவங்க உண்டாக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டாக்க அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து பெட்ரோல் குண்டு வீசப்படுது. இப்போ நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை, எப்போ வந்து இவங்க வந்து ஜனசங்கம்னு ஆரம்பித்தாங்க, அதுக்கு பின்னாடி வந்து RSS வந்தாங்க, அதற்கு பிறகு வந்து BJP ஒரு கட்சியாக வந்தாங்க. ஆரம்ப காலங்கள்லேருந்தே இவங்களுடைய வழிமுறை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து தங்களை முன்னிலைப்படுத்துகிறதுக்காக, தங்களுடைய பேர் வரணுங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆள் வச்சு இவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது விசாரணைகள் அம்பலப்பட்டு பத்திரிகை செய்தியாக்கப்பட்ட டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்ட விஷயங்கள் இது. அதே மாதிரி 2016 ஓசூரில் ஒரு பெருங்கலவ பெரிய வந்து பதற்றம், சூரியங்கிற ரவுடி வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. கோபால் மஜும்தார், இந்த கோபால் மஜும்தார்ங்கிறது வந்து 85 மதிக்கத்தக்க தன்னுடைய தாயை தாக்குறாரு. சோபா மஜும்தார் என்ற தன்னுடைய தாயை வந்து அடித்து வந்து படுகாயப்படுத்துகிறார். இப்போ அங்கே என்ன நடக்குது, அதுக்கு பிறகு வந்து இன்னார் தான் குற்றவாளின்னு சொல்லி 3 பேரை வந்து கைது செய்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் அயோக்கியர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும், அயோக்கியர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நம்ம வந்து இவங்களை அயோக்கியர்கள்ங்கிறோம், ஏன் இவங்களை வந்து அடையாளப்படுத்தணுங்கிறோம், ஏன் இவங்களை வந்து மக்களுக்கு வந்து அம்பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மக்களை வந்து நாம் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, ஏதும் அறியாத அப்பாவிகள்கிட்ட நாம் அம்பலப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள், இவர்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளின் காரணமாக அந்த அப்பாவி மக்கள் இருக்காங்க பாருங்கள், பெருவாரியான மக்கள், அவங்களில் ஒரு சிலராவது மடைமாற்றப்பட்டுருவாங்க, அவங்களில் ஒரு சிலராவது வந்து மூளை செலவு செய்யப்பட்டுருவாங்க. இந்த அயோக்கியர்கள் செய்கிறது வந்து நியாயம், இவங்க தரப்பில் வந்து நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது என்று ஒரு சிலராவது விளங்கிடுவாங்க. அப்போ வந்து மக்களுக்கு மத்தியில் இவங்களுடைய இந்த அயோக்கியத்தனங்களை, இவங்களுடைய இந்த செயல்பாடுகளை, இவங்க எதுக்காக இதை செய்கிறாங்க, எதை செஞ்சாங்க என்பதை வந்து இந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம வந்து அம்பலப்படுத்த வேண்டிய வந்து ஒரு அவசியத்திலையும் தேவையிலையும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ தான் இவங்களுடைய இந்த பாதிப்பு இருக்குது பாருங்கள், சொந்த வீட்டிலையே வந்து குண்டு வச்சுக்கிறது, சொந்த கார்லேயே குண்டு வச்சுக்கிறது, சொந்த அலுவலகத்திலேயே வந்து குண்டு வைக்கிறது, இவங்களுடைய குற்ற நடவடிக்கைகள், பாலியல் நடவடிக்கைகளை வந்து மடைமாற்றுவதற்காக, மக்களிடந்து திசை திருப்புவதற்காக என்ன பண்ணுறாங்கங்க, இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறது, அல்லது இவங்களுடைய பாலியல் நடவடிக்கை காரணமாக, அல்லது இவங்களுடைய மோசடி காரணமாக, அல்லது இவங்களுடைய சமூக விரோத செயல்பாடுகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட யாரோ ஒருவர் இவங்க மேலே வந்து ஒரு தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து என்ன பண்ணிடுறதுங்க, முஸ்லீம் தீவிரவாதிகள் பண்ணாங்க, அதை மடைமாற்றுறது, இவங்க வந்து தீவிரவாதத்தை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏது முறையாத அப்பாவி முஸ்லீம்கள் மேலே வந்து இந்த அவதூறுகளை கற்பிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது என்பதற்காக நாம் என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த மாதிரி மக்களை வந்து அம்பலப்படுத்தணும், அடையாளப்படுத்தணுங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமும் தேவையுமாக இந்த கால சூழ்நிலையில் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாங்க, இப்போ வந்து 2-3 நாட்களாக இந்த வாரத்தில் வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையை அவங்க உண்டாக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டாக்க அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து பெட்ரோல் குண்டு வீசப்படுது, அவர்களுடைய வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்படுது என்பதாக அயோக்கியத்தனத்தை இவங்க வந்து மடைமாட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் வந்து காவல்துறை விசாரணையில் இருக்குது, இப்போ நடந்த சம்பவங்கள் காவல்துறை விசாரணையில் இருக்குது, அவங்க முறையாக வந்து யார் வந்து இதை செஞ்சாங்க என்பதாக வந்து கண்டுபிடிப்பாங்க. அதில் யார் யார் ஈடுபட்டிருந்தாலும் சரி, யார் இந்த வந்து பாதக செயலை செஞ்சுருந்தாலும் சரி, அவங்க மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும், அவங்க தண்டிக்கப்பட வேண்டும், இதில் மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை. ஆனால் இவங்களுடைய வரலாறு இருக்குது பாருங்கள், இவங்க இந்த RSS பாசிச பாஜக சித்தாந்தம் உள்ள இந்த மக்களுடைய வந்து இந்த பின்புலம் இருக்குது பாருங்கள், இவங்களுடைய இந்த வழிமுறை இருக்குது பாருங்கள், இதை வந்து நாம் வந்து கவனத்தில் எடுக்கணும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை, எப்போ வந்து இவங்க வந்து ஜனசங்கம்னு ஆரம்பித்தாங்க, அதுக்கு பின்னாடி வந்து RSS வந்தாங்க, அதற்கு பிறகு வந்து BJP ஒரு கட்சியாக வந்தாங்க. ஆரம்ப காலங்கள்லேருந்தே இவங்களுடைய வழிமுறை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இவங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராதவங்களை அழிச்சு ஒழிச்சுருவாங்க, அப்படி இல்லைனாக்க என்ன பண்ணுவாங்கனாக்க, ஏதாவது ஒரு வந்து குற்றச்செயலை செஞ்சுட்டு, ஏதாவது ஒரு வந்து ஒரு படுகொலையை செஞ்சுட்டு அதை வந்து முஸ்லீம்கள் மீது திருப்பி விடுவாங்க. ஆரம்பம் மிக ரொம்ப ஆரம்பத்தில்
மகாத்மா காந்தி அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, சுட்டு படுகொலை செஞ்சாங்க. அதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து இன்னார் தான். இதெல்லாம் வந்து அடுத்த அந்த வழக்கில் வந்த விஷயம். வழக்கில் வந்த விவரங்கள் தண்டிக்கப்பட்டாங்க, அது தனி விவரம். ஆனால் அந்த கொலை நடந்த உடனே என்ன பண்ணாங்க, இவங்க மடை மாட்டுறாங்க. இதை ஒரு முஸ்லீம் தான் செஞ்சான், கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு போய் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க. அப்போ ஒரு இஸ்மாயில் தான் செஞ்சான், ஒரு முஸ்லீம் தான் செஞ்சான் என்பதை வந்து அவங்க வந்து பதிய வைக்கிறதுக்கு, மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு, அதன் வழியாக ஒரு பதட்டத்தை உண்டாக்குறதுக்கு, அதன் வழியாக வந்து ஒரு படுகொலைகளை நிகழ்த்துவதற்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க. இது வந்து உங்களுடைய வழிமுறையில் இருக்குது. இது ஏன் வந்து இவங்க கேவலப்பட்டவங்க, இவங்களை வந்து அயோக்கியர்கள்னு சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து எலெக்ஷன் நடந்தது, பல கட்டங்களாக எலெக்ஷன் இருந்தாங்க. ஒரு கட்டம், ரெண்டு கட்டம், மூணு கட்டங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அஞ்சு கட்டமும் எட்டு கட்டமுங்களாக வந்து பல கட்டங்களாக வந்து அந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து இவங்க என்ன செஞ்சாங்கங்க, அந்த சட்டமன்ற தேர்தலில் நடத்துகிறாங்க. இப்போ நடந்த தேர்தல், சமீபத்தில் நடந்த தேர்தல், இதில் தன்னை முன்னிலைப்படுத்தணும், தன்னை விளம்பரப்படுத்திக்கணும், ஃப்ளாஷ் லைட்டில் வரணுங்கிறதுக்காக ஒரு நபர், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்க கோபால் மஜும்தார். இந்த கோபால் மஜும்தார்ங்கிறது வந்து 85 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தாயை தாக்குறாரு. சோபா மஜும்தார் என்ற தன்னுடைய தாயை வந்து அடித்து வந்து படுகாயப்படுத்துகிறார். படுகாயப்படுத்திட்டு இதை யார் செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொன்னாக்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அன்னைக்கு வந்து லீடிங்கில் வந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள், இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தில் பதிய வைக்கணும், அதன் வழியாக இவங்களுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை பெத்த தாய், அதுவும் ஒரு மூதாட்டி, 85 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியை அவர் வந்து அடித்து படுகாயப்படுத்தி அதை பத்திரிகையில் வந்து ஃப்ளாஷ் பண்ணி இவங்க தான் பண்ணாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி அதை பதிவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். கடைசியில் போலீஸ் விசாரணை என்ன தெரிஞ்சிச்சு, தன்னுடைய தாயை தாக்கினவர் இந்த மஜும்தார் தான், அந்த கோபால் மஜும்தார் என்ற தன்னுடைய மகனே வந்து தாயை தாக்கியிருக்கார் என்று இந்த விஷயம் அமலப்பட்டுச்சு. இப்போ இது மக்கள்கிட்ட போகலன்னு வைங்க, சரியான முறையில் வந்து ஒரு விசாரணை நடத்தப்படலை, சரியான முறையில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை, காவல்துறையினால் உளவுத்துறையினால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா இது எவ்வளோ பெரிய பாதிப்பை மக்களுக்கு மத்தியில் உண்டாக்கியிருக்கும். சொந்த தாயிங்க, பெத்த தாய், 85 வயசும் மதிக்கத்துங்க, ஒரு மூதாட்டி அவரை அடித்து படுகாயப்படுத்திட்டு இன்னார் தான் செஞ்சார்னு பதிவு வைக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள், வழிகேடர்கள், இவர் எவ்வளோ பெரிய எந்த காரியத்துக்கும் வந்து எந்த விதமான கொலைபாதகத்துக்கும் அஞ்சாதவர்கள் என்பது வந்து நம்ம பதிவு வைக்கணுமா இல்லையா? எப்போ இருந்து தமிழ்நாட்டில் பாருங்கள், இப்போ வந்து ஒரு சில இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசினாங்கங்கிறாங்க, இவங்களுடைய பின்புலம் என்ன, இதனால் பாதிக்கப்பட்டதாக நாடகம் ஆடக்கூடியவர்களுடைய பின்புலம் என்ன? 2007 குமார் பாண்டியன் என்பவர் வந்து தென்காசியில் படுகொலை செய்யப்படுறார். சொந்த பகை, இதில் வந்து ரொம்ப நடக்கிறது பூரா சொந்த பகைங்க, சொந்த வந்து காழ்ப்புணர்ச்சி. இப்போ இவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கை, இதை நம்ம நியாயப்படுத்தலை. கொலைக்கு கொலை வந்து தீர்வாகாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து விசாரணை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், அதில் நமக்கு மாற்ற கருத்து இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சிடுறாரு, குமார் பாண்டியன் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. இதை வந்து அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி இவங்க வந்து எதுவும் வந்து கண்டுக்கலை, அதில் வந்து பெரிய ரியாக்ட் பண்ணலை, அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒரு சப்போர்ட் கிடைக்கல. இப்போ இதை வந்து முக்கியத்துவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தம்பி, பாதிக்கப்பட்டவருடைய தம்பி ரவி பாண்டியன், அவரே ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே வந்து அவங்களுடைய அலுவலகத்திலே வந்து கொண்டு போய் குண்டு வைக்கிறார். திட்ட நேற்றில் வந்து குண்டு வைக்கிறதுனாக்க அது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சு ஒழிக்கணும் அப்படி ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு, இது ஒரு அடையாளத்துக்காக பண்ணுறாங்க. ஒரு தீ பிடிக்கணும், ஒரு புகை வரணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறாங்க அவங்களுடைய அலுவலகத்திலேயே. இப்போ இது விசாரணை செய்யப்படும். இதை வந்து அன்னைக்கு இருந்த பிஜேபி தலைவர்கள் அங்கே போகிறாங்க, ஹெச் ராஜா போகிறாரு, பொன்னார் போகிறாரு, இள கணேசன் போயிருக்காரு அன்னைக்கு பிஜேபி அலுவலகத்தில் வந்து குண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை புரோபகண்டா பண்ணுறதுக்கு, அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் போகிறாரு. இப்போ அங்கே என்ன நடக்குது, அதுக்கு பிறகு வந்து இன்னார் தான் குற்றவாளின்னு சொல்லி 3 பேரை வந்து கைது செய்கிறாங்க. அதில் வந்து ரவி பாண்டியன்னு ஒருத்தர், அவர் வந்து யாருங்க, அந்த பகுதியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் ரவி பாண்டியன். அடுத்து வந்து பேர்கள்லாம் பாருங்கள், கோபால் மிஸ்ரா, கேடிசி குமார், இந்த 3 பேரை வந்து கைது செய்கிறாங்க. இதை வந்து யார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அன்றைக்கு இருந்து அந்த பகுதியினுடைய டிஐஜி கண்ணப்பன் சார் வந்து இதை வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். எவ்வளோ பெரிய கேவலம், தங்களை முன்னிலைப்படுத்திக்கணும் அல்லது தங்களுக்கான பாதிப்புகளை வந்து கண்டுக்கலை, கட்சி கண்டுக்கலை, கட்சி வந்து இப்போ 3-4 முக்கியஸ்தர்கள் வர்றாங்கல்ல பார்க்குறதுக்கு, இள கணேசன் போகிறாரு, ஹெச் ராஜா போகிறாரு, இந்த மாதிரி வந்து உத்தமர்கள் போகிறாங்க, அப்போ வந்து அவங்களுடைய கவனத்தில் வர்றோம், இதற்காகவே இந்த வேலைகள் இந்த படுகொலைகள் செய்யப்படுது, இதற்காகவே இந்த இதில் வந்து அவங்க வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது, 1-2 இல்லைங்க, தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது, எத்தனையோ சொல்ல முடியும் நம்ம. அதே மாதிரி 2016 ஓசூரில் ஒரு பெருங்கலவ, பெரிய வந்து பதற்றம், சூரியங்கிற ரவுடி வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு, அதை வந்து அரசியலாக்குறாங்க. ரவுடி அவர்னால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவரை வந்து வெட்டி படுகொலை பண்ணுறாங்க,
அதை வந்து அரசியலாக்கி இதுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து தீவிரவாதிகள் வந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தாக்கா அதை செஞ்சது யாரு, அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களே வந்து அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதை தாண்டி திண்டுக்கல்ல வந்து செல்லாண்டியம்மன் கோயில் தெருவில் அவர் பேர் வந்து பாண்டியன், பாண்டியன் மகன் பிரவீன்குமார். இவர் என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய சொந்த வீட்டிலே பெட்ரோல் குண்டு வீசிக்கிறார். அது வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் செஞ்சாங்க, அவர் செஞ்சாங்க, இவர் செஞ்சாங்க என்பதாக இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. போலீஸ் விசாரிக்குது, அவர் வீட்டில் அவரே குண்டு வீசிக்கிட்டது, பெட்ரோல் குண்டு வீசிக்கிட்டது தெரியுது, அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி வந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் இல்லை, தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. வடவழியில் வந்து ராமநாதன் அப்படிங்கிறது, கோவை வடவழியை சேர்ந்த ராமநாதன் அப்படிங்கிறது, சென்னைக்கு அயன்பாக்கத்தை சேர்ந்த பரமானந்தங்கிறவர், சென்னை திருவேற்காடு அருகே உள்ள கீழ் அயனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் பரந்தாமன் என்பவர் வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகாலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திருவேற்காடு காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கோயில் நிலம் அருகில் உள்ள தனது சொத்து தகராறு பிரச்சினையை திசை திருப்புவதற்காக தனது வீடு மீது தானே பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பொன்னரி புங்கம்பேடு இந்து மக்கள் கட்சியினுடைய அனுமன் சேனா மாநில செயலாளர் காளிகுமார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை அடுத்த மீஞ்சூர் வண்டலூர் சாலையில் நேற்று மாலையில் இந்து மக்கள் கட்சியின் அனுமன் சிவசேனா அமைப்பின் மாநில செயலாளர் காளிகுமார், அவரது அண்ணன் மகன் ரஞ்சித், கட்சியின் நிர்வாகி ஞானசேகரன் ஆகியோர் காரில் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களின் காரை இருசக்கர வாகனத்தில் வந்து வழிமறித்த 2 மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் அதில் கார் எரிந்துவிட்டதாகவும் 3 பேரும் போலீசில் புகார் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட SP சிபி சக்கரவர்த்தி மற்றும் தடயவியல் நிபுணர்கள் கார் எரிந்த இடத்தினை ஆய்வு செய்தனர். அந்த இடத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து காளிகுமாரை போலீசார் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த போலீசார் காளிகுமாருடன் சென்ற ஞானசேகரனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் காரை தாங்களே கொளுத்திவிட்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக நாடகமாடியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் காரை கொளுத்திவிட்டு நாடகமாடியது ஏன் என விசாரித்து வருகின்றனர். ஆட்களை அமர்த்தி தனது கார் மீது குண்டு வீச செய்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காளிகுமாரே ஆட்களை அமர்த்தி தனது கார் மீது பெட்ரோல் குண்டு வீச சொல்லி நாடகமாடியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து காளிகுமார், ரஞ்சித், ஞானகுமார் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர் இந்து முன்னணியின் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் பகவான் நந்து வழக்கம் போல் தனது எலக்ட்ரிக்கல் கடையை செவ்வாய்க்கிழமை இரவு பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். கடை மூடிட்டு வீட்டுக்கு போனங்க, இந்த கலிமண்டபத்துக்கு பின்னாடி தான் வீட்டுக்கு போகணும். போகும்போது பசங்க ஜீன் கூப்பிட்டாங்க, ஜீன் கூப்பிட்டோன்னு நான் வண்டி நிறுத்தினேன். அந்த ஜீன் கூப்பிட்ட பையன் வந்து இந்த மாதிரி காய் வெட்டி கட்டியிருந்தான், அதனால தான் நான் வண்டி நிறுத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 பைக் நின்றுருந்தது, ஓடி வந்தானுங்க. பின்னாடி ஒருத்தர் குத்தினா பைக்லேருந்து இறங்குறதுக்குள்ள கையை வெட்டிட்டானுங்க. அதுக்கப்புறம் சத்தம் போடாம பைக் எடுத்துட்டு ஓடிட்டானுங்க. நான் இதில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து பெருமானல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். ஆனால் குற்றவாளிகள் சிக்கவில்லை, குற்றவாளிகள் யார் என்பதும் தெரியவில்லை. இதையடுத்து பகவான் நந்து வெட்டப்பட்ட இடத்திற்கு வரும் வழிகளில் இருக்கக்கூடிய CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். இதில் சந்தேகப்படும் வகையில் கும்பலாக யாரும் அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது உறுதியானது. இதையடுத்து பகவான் நந்துவின் கார் ஓட்டுநர் ருத்ரமூர்த்தியை பிடித்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. பிரபலத்திற்காகவும் பதவியை பிடிக்கவும் பகவான் நந்து தாக்குதல் நாடகம் நடத்த திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனது கார் ஓட்டுநர் ருத்ரமூர்த்தியின் உதவியை நாடியுள்ளார். திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை இரவு கடையை மூடிவிட்டு செல்லும் வழியில் ருத்ரமூர்த்தியை பெரிதாக காயம்படாதவாறு முதுகில் கத்தியால் கிழிக்க சொல்லியுள்ளார். அவர் முதுகில் வலிக்காமல் கிழிக்க தனது இரு கைகளாலும் பகவானே கிழித்து கொண்டுள்ளார். பின்னர் அவரே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். இந்து அதிரடிப்படை ராஜகுரு ஸ்கூட்டியில் வந்து தீ வச்சுக்கிட்டது, முருகன் இந்து முன்னேற்ற கழகம், இந்த பேர்கள்லாம் இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம்.
அந்த செய்திகள் வந்து இது அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிட்ட வந்து படுபாதக செயல், இது வந்து தங்களை முன்னிலைப்படுத்துகிறதுக்காக தங்களுடைய பேர் வரணுங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆள் வச்சு இவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது விசாரணையில் அம்பலப்பட்டு பத்திரிகை செய்தியாக்கப்பட்ட டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்ட விஷயங்கள் இது. சென்னை மதுரவாயலில் மனைவி தொல்லை தாங்க முடியாமல் தனது காருக்கு தானே தீ வைத்து விட்டு மர்ம நபர்கள் எரித்து விட்டதாக நாடகமாடிய பாஜக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயல் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார். திருச்சி மாவட்டத்தில் விளம்பரம் தேடுவதற்காக இருசக்கர வாகனத்தை தானே எரித்த இந்து முன்னணி பிரமுகர் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் அதவத்தூரைச் சேர்ந்த சக்திவேல் மூன்று மாதத்திற்கு முன்பு இந்து முன்னணி ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலில் தனக்கு போதிய விளம்பரம் இல்லையே என கவலையில் இருந்த அவர் தனது இருசக்கர வாகனத்தின் கடன் நிலுவைக்கும் ஒரு முடிவு கட்ட எண்ணியுள்ளார். சிங்கம் சாலை ரமணா நகர் பகுதியில் வசித்து வரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர் ஆனந்தன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. பெட்ரோல் குண்டு வீசிய பாஜக நிர்வாகி அஜித் ஜீவன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வந்து பரபரப்பாக அந்த நேரங்களில் வந்து மடைமாற்றப்பட்ட விஷயம், முஸ்லீம்கள் செஞ்சாங்க, தீவிரவாதிகள் செஞ்சாங்க, அவங்கள உள்ள அடிப்படைவாதிகள் செஞ்சாங்க என்பதாக வந்து இவங்க மடைமாற்ற விஷயம். இப்போ இது என்னாகுது, முருகன் வந்து இந்து முன்னேற்றக்கெல்லாம் ஈரோடு கவுண்டமாலயத்தை சேர்ந்தவர், அந்த பகுதிகளுடைய தலைவராக இருக்கார் கோபிநாத், அவருடைய ஆஃபீஸ்லேயே வெடிகுண்டு வச்சுக்கிட்டாரு. இது மாதிரி பல சம்பவங்கள் ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக சொல்ல முடியும், தொடர்ச்சியாக ஒன்று ரெண்டு இல்லை, இத்தனை சம்பவங்கள் சொல்ல முடியும். இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு சொல்லி சொன்னாக்க, ஏடிஆர்னு சொல்லி ஒரு தன்னார்வ அமைப்பு, அவங்க வந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. சென்சஸ் எடுத்து இப்போ சிட்டிங்கில் எத்தனை எம்எல்ஏ எம்பிஸு, அதில் வந்து எந்த கட்சியில் அதிகமான மக்கள், குறிப்பிட்ட பாலியல் சார்ஜஸ்ஸு, பாலியல் குற்றச்சாட்டு செஞ்சவங்க, பாலியல் நடவடிக்கைகளில் அதில் ஈடுபட்டவங்க அப்படின்னு சொல்லி 20க்கு மேற்பட்ட ஒரு நபர்களுடைய பேர்கள் சொன்னாங்க. இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ எம்பிஸில் 20க்கு மேற்பட்ட நபர்கள் பிஜேபியில் இருக்கிறாங்க. பிஜேபி எம்பிஸும் எம்எல்ஏஸும் 20க்கு மேற்பட்ட நபர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் சார்ஜஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஆர் ரிப்போர்ட் சொல்லுது. அதில் வந்து மேலேருந்து படித்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க பேரெலாம் பார்த்தீங்கன்னா குல்தீப் செங்கார், விஜய் ஜவுளி, சின்மயானந்த், சக்ஷி மகராஜ், ராகவ்ஜி, உமேஷ் அகர்வால், பிரிமிந்தர் கட்டாரியா, ஜெயேஷ் பட்டேலு, சனிக்லால் சோலங்கி, இது எத்தனை பேரை படிக்கிறது நீங்கள் ஒன்று ரெண்டாக படித்து சொல்கிறதுக்கு? இது 20ங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் அவங்க ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச விஷயம். ஒன்று எத்தனை பேர் உள்ள சட்டமன்றத்துலேயும் இப்போ நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இது வந்து வெளியில் ரிப்போர்ட்டாக ஆக்கப்பட்டு சார்ஜ் ஷீட்டாக போடப்பட்டு அவங்க மேலே குற்றப்பதிவு செய்யப்பட்ட நபர்கள், இது பெண்டிங்கில் இருக்கப்பே அவங்க எம்எல்ஏ எம்பிஸ் ஆகிறாங்க. இது இல்லாமல் வந்து இதில் வந்து செஞ்சுட்டு வந்து திரைமறைகள் நடந்து அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட்டு பண்ணது, அவங்கள வந்து பயமுறுத்தினது, அடித்து ஓச்சது, இது எத்தனை காரியங்கள் இருக்கும்? அதிகாரத்தில் இருக்கிறீங்க, அப்போ இதெல்லாம் எதுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? இந்த விஷயங்கள் வந்து ஏன் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்குறீங்க? மக்கள் மத்தியில் ஏன் வந்து ஒரு குழப்பத்தையும் ஒரு பதட்டத்தையும் உண்டாக்குறீங்க? யாரை வந்து தீவிரவாதிகள், யாரை வந்து இவங்க வந்து எதிர்க்க அஞ்சாதவங்க, இவங்க வந்து கொலைபாதகங்களுக்கு அஞ்சாதவங்க என்று பதிய வைக்க முயற்சி பண்ணுறீங்க? நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னாக்க, இவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறதுனால, இஸ்லாத்தை கொள்கையாக சித்தாந்தமாக வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கக்கூடிய நம்மளை அசிங்கப்படுத்துவதன் வழியாக இவங்க எதை வந்து நிலைநாட்ட பார்க்குறாங்க, எதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பார்க்குறாங்களான்னா, இஸ்லாமே தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது, இஸ்லாமே அடிப்படைவாதத்தை ஊக்குவிக்குது, இஸ்லாம் தான் இவங்களை வந்து அந்த மார்க்கம்தான் அந்த சித்தாந்தம் தான் இவங்களை வந்து என்ன பண்ண வைக்குதுங்க, இந்த மாதிரி வந்து செயல்பாட்டுக்கு உள்ளாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பிதத்தை, ஒரு கற்பிதத்தை, ஒரு அவதூறை நீங்கள் பரப்ப பார்க்குறீங்க. எங்களை வந்து கெட்டவங்க, தீவிரவாதிகள், அடிப்படைவாதிகள்னு சொல்கிறது வழியாக நாங்கள் பின்பற்றக்கூடிய அந்த உயர்தரமான சித்தாந்தத்தை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்த பார்க்குறீங்க. இதுலேருந்து நாங்கள் விளங்குற விஷயம் என்னன்னாக்க, நீங்கள் எதை பார்த்து பதட்டப்படுறீங்க, எதை பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து விளங்குகிறோம். இதை கூட விளங்க முடியாத அளவுக்கு நாங்கள் இல்லை. நீங்கள் வந்து அசலில் எங்களை பார்த்து நீங்கள் பயப்படல, எங்களுடைய சித்தாந்தத்தை பார்த்து தான் நீங்கள் பயப்படுறீங்க, எங்களுடைய கொள்கையை பார்த்து தான் நீங்கள் பயப்படுறீங்க. இந்த கொள்கை மக்களை வென்றெடுக்கும், இந்த கொள்கை ஜனநாயக பூர்வமாக வந்து கடமையாற்றும், இந்த கொள்கை வந்து மக்கள் மத்தியில் வந்து போராட்டங்களை வந்து உருவெடுக்கும், இது நியாயமான வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தரப்புக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமன மதித்து போராடக்கூடிய மக்களை வந்து இந்த கொள்கை வந்து வென்றெடுக்கும். இதன் காரணமாக நீ என்ன பண்ணுறீங்கன்னாக்க, இந்த கொள்கையில் ஏற்பட்ட பதட்டம், இந்த கொள்கையில் ஏற்பட்ட வந்து பயம், இந்த இஸ்லாமிய சித்தாந்தம் எல்லாத்தையும் வென்றெடுத்துடும், ஒன்று கூட்டிடும், ஒன்றிணைக்கும், அவங்களுக்கான வந்து இம்மை மறுமை வாழ்க்கையை வந்து சீர்படுத்தி கொடுத்துரும் என்று நீங்கள் வந்து பயப்படக்கூடிய இந்த விஷயம் நாங்கள் விளங்கியிருக்கோம். எதை பார்த்து நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் பயப்படல, எங்களை நீங்கள் அடக்க முடியும், ஒடுக்க முடியும், அதிகாரத்தை கொண்டு வந்து அச்சுறுத்த முடியும், எதை வேணாலும் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து என்னங்க,
இதற்கு பயந்து வந்து இஸ்லாமிய சித்தாந்தத்தை விட்டு ஒரு சின்ன வந்து ஒரு குண்டூசி அளவு குண்டூசி முனை அளவு கூட எங்களுடைய ஈமான்ல எங்களுடைய நம்பிக்கையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அந்த சித்தாந்தத்தை நாங்கள் என்னங்க செய்வோம், இந்து மக்கள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்குன்னு நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். அதில் எங்கள்கிட்ட வந்து எந்த பின்னடைவும் ஏற்படாது. அதற்காகத்தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோங்க, இந்த வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய அல்லாவுக்காக வந்து நாங்கள் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறோம். அதற்கான கூலி வந்து எல்லா நிலைமையிலையும் அது எங்களுடைய உயிரே வந்து போனாலும் சரி இந்த கொள்கையை மக்கள்கிட்ட விதைக்கிறதுக்கு இதன் வழியாக மக்களுக்கு வந்து இம்மை மறுமையுடைய பேர்களை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுவோம். அதில் எங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான பின்னடையும் ஏற்படாது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல அல்லாஹ் வந்து பொருந்தி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.